மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆரோக்கிய வைத்தியசாலையில இருந்து டாக்டர் உமா வந்திருக்காங்க. உங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு சுகர்ன்றது ஒரு காமனான டிசீஸ் ஆயிடுச்சு. எப்படி சளி பிடிக்கிற மாதிரி எல்லாருக்குமே சளி பிடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சுகர்ன்றது வந்துட்டு சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ சுகர்ன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கண்டினியூஸா டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாங்க. உங்க மருத்துவமனையில நீங்க என்ன மாதிரியான சிகிச்சை தரீங்க மேம்? நாங்கள் சுகருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட டியூரேஷன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க மெடிசன்ஸ் வந்து லைஃப் லாங் வந்து எடுத்துக்க தேவையில்லை. அவங்க ஒரு 2 months, 3 months வந்து 6 months வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த மெடிசனை வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகிடும். நாங்கள் சொல்கிற நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸை வந்து அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாலுமே வந்து அவங்க எவ்வளோ இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் இன்சுலினுமே படிப்படியாக கம்மி பண்ணிட்டு நம்ம மெடிசன்லேயே வந்து கியூர் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2 மாத காலம் அப்படி இல்லைனா தொடர்ச்சி ஒரு 6 மாத காலம் வரைக்கும் எடுத்தாலே போதும், அதுக்கடுத்து ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இன்சுலின் எடுத்தாச்சு, கண்டினியூஸாக இன்சுலின் எடுக்க தான் அவசியம் இருக்குது, குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு மித்தா. இது பல பேர் வந்துட்டு நம்புறது கூட மறுக்கிறாங்க. இன்சுலின் நிறுத்திட்டே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்சுலினும் எடுத்து உங்களுக்கு டேப்லெட்டும் எடுக்கும்போது இல்லை உங்களோட மெடிசன்ஸும் எடுக்கும்போது லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்க எவ்வளவு இன்சுலின் போட்டிருக்கீங்களோ அதே போடுங்க. படிப்படியாக தான் வந்து நம்ம இன்சுலினையும் டேப்லெட்டையும் வந்து கம்மி பண்ணிட்டு நம்ம மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்டு வரப்போறோம். ஸோ அதனால உங்களுக்கு லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, உணவு கட்டுப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும் மேம்? உணவு கட்டுப்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உணவு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை. அவங்க எல்லாமே சாப்பிட்லாம், பட் வந்து அவங்களுக்கு பசிச்சு சாப்பிட்டுக்கணும். பசிக்காமல் எந்த விஷயத்தையும் வந்து அவங்க வந்து சாப்பிடாம இருந்தாங்களே அப்படின்னாலுமே போதும். அவங்களுக்கு செரிமானம் கரெக்டாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு சுகர் பிரச்சனை வந்து பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகாது. ஓகே, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா? ஜென்ரலாக சுகர்ன்றப்போ வந்துட்டு வெறும் வெள்ளை சர்க்கரை மட்டும் இல்லாமல் எல்லாமே சுகர் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரூட்ஸில் கூட சுகர் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எடுக்கலாமா? ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், ஏன்னா அதில் இருக்க சத்துக்களும் நமக்கு வேணும் இல்லைங்களா. அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவங்க ஃப்ரூட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் அனிதா அண்டனுங்க மேம். எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? நாங்கள் பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறோங்க மேம். எனக்கு வந்து 35 ஏஜ் ஆகுதுங்க மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, என் பேர் அனிதா அண்டனுன்னு. ஆ சொல்லுங்க. எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். இந்த டஸ்ட்ல போனாக்கா டஸ்ட் அலர்ஜி ஆகி தும்பல் வந்து மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேம். சரிம்மா, எப்பயில இந்த மாதிரி இருக்கு? இப்போ ஒரு 6 மந்த்ஸா இருக்குங்க மேம். அந்த மாதிரி 6 மந்த்ஸா இருக்குங்களா? மோஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்குங்களாம்மா? மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். ஆ சரிங்கம்மா, நீங்க மோஷன் ப்ராப்ளம் சரியானாலே வந்து உங்களுக்கு வீசிங் அது தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் சரியாயிடும். சரிங்களா, நல்லா ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, உலர் திராட்சை, தண்ணியில் ஊற வச்சு டெய்லி நைட் சாப்பிட்டுட்டு தூங்க, உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்து கியூர் ஆயிடும். சரிங்களா, அதே மாதிரி வந்து வீசிங்க்கு வந்து நொச்சி எலை கிடச்சிதுன்னா நொச்சி இலையை வந்து சார் எடுத்து அந்த சார் உள்ளே குடிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி அந்த நொச்சி இலையை வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆவி பிடிச்சிட்டே வாங்கம்மா. உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து எங்கள் ஆரோக்கிய வைத்தியசாலையிலேருந்து பெங்களூருக்கு வந்து கேம்ப் வருவாங்க, நம்ம டாக்டர்ஸ் நாங்கள் கேம்ப் வரோம், அப்போ வந்து நீங்கள் அங்கேயே பார்த்துக்கோங்க. சரிங்களா? சொல்லுங்க சார் 250 இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரிங்க சார். சாப்பிடுறதுக்கு முன்னாடி 180 190 அது மாதிரி இருக்கு மேடம். ஓகேங்க சார். உங்களுக்கு ரொம்ப யூரின் போதா? நைட் டைம் ரொம்ப யூரின் போகுதுங்களா சார்? யூரின் கொஞ்சம் 2 டைம் 3 டைம் போகுது மேடம். ஓகேங்க சார். நீங்க வந்துட்டு கை கால் எரிச்சல் எதுவும் இருக்குங்களா? கை கால் எரிச்சல் இல்லை மேடம், இந்த கால் பாதத்துல எரிச்சல் மட்டும் இருக்கு. சரிங்க சார்.
பிரம்மி இலை கிடைக்குங்க சார். பிரம்மி இலை அந்த நீர்நிலைகள்ல நிறைய இருக்கும். அந்த பிரம்மி இலை எடுத்துட்டு வந்து நல்லா அரைச்சு அது கையில காலில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கை காலில், சரிங்களா? எரிச்சல் கம்மியாகும். நாட்டு மருந்து கடையில வந்து விலாம் பிசின் கிடைக்கும். அந்த விலாம் பிசின் எடுத்துட்டு வந்து நல்லா பொடி பண்ணி அதை வந்து டெய்லி தண்ணியில கலந்து உள்ளுக்கு எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாகும். நீங்க எங்க ஆரோக்கிய வைத்தியசாலையில வந்து பாருங்க சார், உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து குணமாயிடும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சுகன்யா மேம், திருக்கோயில இருந்து பேசுறேன் மேம். ஓகேமா, இப்ப யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக பேசுறேன். அம்மாவோட வயசு என்னமா? அம்மாக்கு 50 வயசு ஆகுது மேம். ஓகேமா, அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் மேம். ஆ, வணக்கம்மா, சொல்லுங்க மேம். அம்மாக்கு சுகர் ஒரு 3 வருஷமா இருக்கு மேம். சரிங்கம்மா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 200 இருக்கு மேம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 240 இருக்கு மேம். சரிங்கம்மா. நீங்க இன்சுலின் எதுவும் போடுறாங்களாம்மா? இல்ல மேம், டேப்லெட் மட்டும் தான் எடுத்துக்கறாங்க அவங்க. சரி, காலை நைட் ரெண்டு வேளையும் டேப்லெட் எடுத்துக்கறங்களா, மதியமும் சேர்த்து? ஆமா ஆமா. சரி, காலை நைட் ரெண்டு. ஓகேங்கம்மா, இன்சுலின் போடுறதுல அப்படிதானே? ஆமா மேம். அம்மாக்கு செரிமானம் எல்லாம் கரெக்டா இருக்குங்களா? செரிமானம் கரெக்டா இருக்குங்க. சரிங்கம்மா. இந்த ஆவாரை வேர் கிடைக்குமா நாட்டு மருந்து கடையில? ஆவாரை வேர், கொன்றை வேர், கல்மதம், மருதம் பட்டை இதெல்லாம் வந்து சரிசமமா வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் வந்து 400 ml தண்ணி ஊத்தி இதுல 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 ml வத்தினதுக்கு அப்புறம் அம்மா கொடுத்துட்டே வாங்க. காலையும் நைட்டும் வந்து கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாகும். நீங்க எங்க ஆரோக்கிய வைத்தியசாலையில வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து தீர்வு கிடைக்கும், சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுங்க. மேம், என் பேர் மகேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்க மகேஸ்வரி? திருநெல்வேலி தான் மேம். ஓகே, இப்போ யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மா கண்டி கேக்குமா? அம்மாவோட வயசு என்னமா? அம்மாக்கு 35 ஆகுது மேம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாக்கு அரிப்பு மாதிரி இருக்கு, அதான் கேட்கலாம். எங்க உடம்பு ஃபுல்லா இருக்குங்களாம்மா? இல்லம்மா, கையில கால்ல இருக்கு. கையில கால்ல மட்டும் இருக்குங்களா? ஆமா. எப்படி, தோல் உரியுதுங்களா இல்ல உங்களுக்கு தடிப்பு தடிப்பா இருக்குங்களா? அந்த பெல்ஸ் பெல்ஸா வந்துது மேம். கருப்பு கலரா மாறுதாம்மா அது? இல்ல, ரெட் கலர்ல தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு செவந்துருது, அப்புறம் தண்ணி கொட்டு மேல தோலிலாம் உரியா இருக்கு. சரிம்மா. இந்த சீமையகத்தி எல்லாம் கிடைக்குமா? அது கூட வந்து எலுமிச்சப்பழ சாறையை சேர்த்து அரைச்சு நல்லா மேல அப்ளை பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? அதே மாதிரி உள்ளுக்கு வந்து கடுக்காய் தூள், கடுக்காய் வாங்கிட்டு வாங்க நாட்டு மருந்து கடையில இருந்து. வாங்கிட்டு வந்துட்டு மேல இருக்க தோல் மட்டும் எடுத்துக்கோங்க, கொட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த தோலை மட்டும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட் நைட் அம்மா கொடுத்துட்டு வாங்க, சரிங்களா? சரியாயிடுமா. ஓகேமா, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் ருத்ரா, தேவக்கோட்டை இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? வயசு 26 ஆகுது. எனக்கு இப்போ ஒரு 3 மாசமா வெண்புள்ளி வந்திருக்கு மேடம், அங்கங்க பேட்டஸ் டெஸ்ட்டா இப்பதான் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆன்டிபயோட்டிக் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரிம்மா. அப்புறம் இது வெள்ளப்படுற பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கு மேடம். ரொம்ப வெள்ளப்படுதாங்களாம்மா? உடம்பு சூடு ஜாஸ்தியா இருக்குங்களா? ஆமா மேடம், அப்படியே ரொம்ப வெள்ளப்படுது, தண்ணி தனியா போகுது மேடம். தண்ணி தனியா வெள்ளப்படுதுங்களா? சரிம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, வாரத்துக்கு 2 வாட்டி நல்லா நல்லெண்ணெய் வச்சு குளிங்கம்மா, சரியா? உடம்பு சூடு கம்மியாச்சுன்னா அது கம்மியாயிடும். நாட்டு மருந்து கடையில வந்து கலர்ச்சிக்காய் கிடைக்கும், சரிங்களா? அதை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 48 டேஸ் தொடர்ந்து அது வந்து காலையில காலையில வந்து சுடி தண்ணில கலந்து சாப்பிட்டே வாங்க, உங்களுக்கு வெள்ளப்படுறது அப்புறம் யூட்ரஸ் சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் நல்லா கேட்கும். அதே மாதிரி வந்துட்டு கடுக்காய், நெல்லிக்காய், தண்டுக்காய் சமாளம் வாங்கிட்டு வந்துட்டு உள்ள இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மூணுமே ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு அது வந்து டெய்லி வந்துட்டு நீங்க யூரின் போயிட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா சுடு தண்ணில கலந்து ஒரு 6 times 7 times வந்து டெய்லி வாஷ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சரியாயிடும். அதே மாதிரி வந்து காட்டு ஜீரகமும் கருஞ்சீரகமும் சரிசமமா எடுத்துட்டு அதை நைட் தான் ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தேன்ல கலந்து டெய்லி மார்னிங் சாப்பிட்டே வாங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த வெண்புள்ளியை வந்து சரியாயிடும், சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ.
ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? இது கவிதா மேடம், விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேசுறேன். உங்க வயசு என்னமா? என்னங்க மேடம் உங்க ஏஜ் என்ன? 25 மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ஒரு 3 மாசமாவே மேலத்துல ஒரு மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. மேலத்துல வேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆ சரிங்கம்மா. அது குறைஞ்ச அப்படியே ரெட் கலர்ல ஆயிடுச்சு மேடம். அது பயங்கரமா பவுடர் மாதிரி கொட்டுது. சரிங்கம்மா. ரொம்ப தலையில எல்லாம் இருக்குங்களா? ஆ தலையில எல்லாம் இருக்கு மேடம். தலையில எப்படிமா இருக்கு? பொடுகு மாதிரி இருக்கா இல்ல பவுடர் ஃபார்ம்ல இருக்குங்களா? இல்ல மேடம், பொடுகு மாதிரி தான் இருக்கு. பொடுகு மாதிரி தான் இருக்கா? உங்களுக்கு அரிச்சா ரத்தம் எதுவும் வருதுங்களா? இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்ல. ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை தோல் மாதிரி வருது மேடம். புரியலங்கம்மா? தோல் உரியுதுங்க மேடம். தெரிஞ்சா? ஆ சரிம்மா. மோஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்குங்களா? இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்ல. செரிமானம்லாம் கரெக்டா இருக்குங்களாம்மா? ஆ இருக்குங்க மேடம், அதெல்லாம். அருகம்புல் எடுத்துக்கோங்க சரிங்களா? அருகம்புல், வேப்பில, அப்புறம் வெற்றிலை, மூணுமே எடுத்துக்கோங்க சரிங்களா? சரிசமமா எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் நல்லா சாறு பிழிஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி காலைல வந்து காலைல காலைல குடிச்சிட்டே வாங்க. மேலுக்கு வந்து கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா? கற்றாழை ஜெல்ல வந்துட்டு நல்லா தேங்காய் நெல்ல போட்டு நல்லா எடுத்து கற்றாழை ஜெல் எடுத்து அதை நல்லா அடிச்சிங்க அப்படின்னா வந்து தண்ணியாக மாறிடும். அதை நல்லா தேங்காய் நெல் ஊற்றி கொதிக்க வச்சு அதை எக்ஸ்டர்னலாக வந்து டெய்லி உடம்புக்கு தலைக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்கம்மா சரிங்களா? தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? பன்னீர்செல்வம், கடலூர் மாவட்டம், வயசான பையன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல எனக்காக தான் கேக்குறேன் மேடம். உங்க வயசு சார்? உங்க வயசு என்ன சார்? 40. ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. இல்ல முன்னாடியே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் இருந்தது. இப்ப நான் இடையில ஒரு 3 மாசமா அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டா நின்னுடுச்சு, சாப்பிடல. சரிங்க சார். இப்ப மறுபடியும் ஒரே மாசத்துல 12 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்குங்களா? ஆமா, 12 கிலோ குறைஞ்சிருக்கு. சரிங்க சார். நீங்க சுகர் பாத்தீங்களா போயிட்டு? பாத்துட்டு இப்ப டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு 2 மாசமா. சரிங்க சார். எப்போ காலைல மட்டும் எடுக்கிறீங்களா சார், இல்ல ரெண்டு வேளை எடுத்துட்டு இருக்கீங்களா? காலையிலயும் நைட் எடுக்கிறேன். சரிங்க சார். இன்சுலின் எதுவும் போடுறீங்களா? இல்ல அதெல்லாம் கிடையாது. சரிங்க சார். கை கால் எரிச்சல் எதுவும் இருக்குங்களா? குத்துற மாதிரி வலி எதுவும் இருக்குங்களா? முட்டிக்கு கீழே வந்து கை கை கால் மட்டும் வலி இருக்கு. வலி இருக்குங்களா? சரிங்க சார். இந்த நாட்டு மருந்து கடையில வாழுழுவை அரிசின்னு கிடைக்குங்க சார், அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்க டெய்லி வந்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து உள்ளுக்கு எடுத்துட்டு வாங்க ஹாட் வாட்டர்ல சரிங்களா? அதே மாதிரி பீர்க்கங்காய் இருக்கு இல்லைங்களா, அதோட இலை சாறு எடுத்து டெய்லி காலைல எம்டி ஸ்டொமக்ல வந்து குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாகும் சரிங்களா? நீங்க இங்க ஆரோக்கிய வைத்தியசாலையில வந்து பாருங்க சார். இப்போ உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து உங்களுக்கு கியூர் கிடைச்சிடும் சரிங்களா? ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்தும்மா கூப்பிடுறீங்க? விருதுநகர் மாவட்டம்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகேமா, உங்க வயசு என்ன? எனக்கு 36 ஆகுது மேடம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்னமா? எனக்கு சுகர் இருக்கு மேடம், அதை பத்தி டாக்டர் கேட்கணும் மேடம். ஓகே பேசலாமா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து சுகர் இருக்கு மேடம், எனக்கு 36 தான் ஆகுது ஏஜ். ஓகே. ஆனா டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன், ஒரு 1 இயரா தான் இருக்கு எனக்கு சுகரு. ஆஃப்டர் ஃபுட் வந்து 369 இருக்குன்னு சொன்னாங்க மேடம். அப்படி இருந்தாலும் என் கண்ட்ரோல தான் இருக்கு சாப்பாடெல்லாம். அப்படி இருந்தாலும் மத்தியான நேரம் எனக்கு மயக்கம் வந்துருது மேடம். சரிங்கம்மா சரிங்கம்மா. வீட்லயே தான் இருக்கீங்க அப்படி தானுங்களே? வீட்டுல தான் மேடம் இருக்கேன். சரிம்மா, இந்த நாட்டு மருந்து கடையில மருதம் பட்டை கிடைக்கும் சரிங்களா? மருதம் பட்டையும் நாவல் கொட்டையும் எடுத்துட்டு வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து டெய்லி வந்து 400 ml தண்ணி ஊற்றி 100 ml வந்து நல்லா காய்ச்சிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டே வாங்க சரிங்களா? டெய்லி காலைல எம்டி ஸ்டொமக் வந்து குடிச்சிட்டு வாங்க.
காலுக்கு வந்துட்டு இழுப்பை எண்ணெய் கிடைக்குமா, அந்த இழுப்பை எண்ணெய் தேய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து கை கால் எரிச்சல் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். நீங்க இங்க ஆரோக்கிய வைத்தியசாலையை வந்து பாருங்க, உங்களுக்கு சீக்கிரமா வந்து சுகர்ல இருந்து தீர்வு கிடைக்கும். சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் விமலா மேடம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே விமலா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம் பேசுறோம். உங்க வயசு? உங்க வயசு என்ன விமலா? 33 மேடம். வணக்கம். ஓகே பேசலாம். ஆ சொல்லுங்கம்மா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா. சொல்லுங்க. வயசாது, ஆஸ்துமா பிரச்சனை, 2 வருஷமா டாக்டர். சரிம்மா, மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருக்கேன் மேடம், ஆங்கில மருத்துவமனையில எடுத்துட்டு இருக்கேன். சரி, பாஸ்ட் ஓடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நைட் பார்த்தா ஒரே இருமலா இருக்கு மேடம். இன்ஹேலர் யூஸ் பண்ணீங்க? இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? நான் யூஸ் பண்றேன் மேடம், அப்பப்ப யூஸ் பண்ணுவேன் மேடம். சரிங்கம்மா, ஆடாதோட எடுத்துக்கோங்க சரிங்களா? நல்லா கொஞ்சம் வெயில்ல நிழல்ல உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? அதே மாதிரி ஆடாதோட தூதுவளை, கருந்துளசி இருக்கு இல்லைங்களா, கருந்துளசி கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து பவுடர் ஃபார்ம்ல பண்ணி வச்சுட்டு டெய்லி ஏர்லி மார்னிங் வந்துட்டு தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டே வாங்கம்மா, உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஆவி ஸ்டீம் எடுத்துக்கோங்க, தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் எலுமிச்சப்பழ விதைய போட்டுட்டு அதை நல்லா ஸ்டீம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு உள்ள இருக்க சளி எல்லாம் வந்து வெளியே வரும். நீங்க எங்க ஆரோக்கிய வைத்தியசாலை வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு ஆஸ்துமாக்கு வந்து நாங்க ஸ்பெஷலா மூலிகை மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க எடுக்கும்போது வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, அஸ்ஸலாம் அலைக்கும். நான் ஜனத் பேசுறேன். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்க புளியங்குடி திருநெல்வேலி மாவட்டம்ல இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் பேசுறேன். உங்க வயசு என்னமா? எனக்கு வயசு 38. அது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காங்க. ஓகே, இப்போ 4-5 மாசமா மாசம் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துருது, அதிகமா போகுது, வலி வந்து அதிகமா இருக்கு, கை காலு உடம்புலாம் ரொம்ப கடுமையா வலிக்குது. சரி, இருக்க மாட்டேங்குது உடம்புல. ரொம்ப ரொம்ப தீட்டு போகுதுங்களா? கட்டி கட்டியா போகுதுங்களாமா? கட்டி கட்டியா போகுதுங்களா? ஊத்துது, 4 நாள் கழிச்சாலும் அப்படிதான் ரொம்ப அதிகமா போகுது. எத்தனை நாள் வரைக்குமா இருக்கு இது? ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இருக்கும் எனக்கு. சரிம்மா, இந்த உங்களுக்கு 38 வயசு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா, ஒரு சில பேருக்கு வந்து 40 வந்துட்டு உங்களுக்கு வந்து மாதவிடாய் நின்றுடுமா, அந்த மாதிரியான டைம்ல கூட உங்களுக்கு வந்து மென்சஸ் வந்து அதிகமாக வந்து போகும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து நாட்டு மருந்து கடையில் மருதம் பட்டை மட்டும் கிடைக்கும், அது மட்டுமே எடுத்துட்டு வந்து டெய்லி பவுடர் பண்ணி மார்னிங் சாப்பிட்டுட்டே வாங்க. அதே மாதிரி அசோகப்பட்டைன்னு ஒன்று கிடைக்கும் சரிங்களா, அதையும் எடுத்துட்டு வந்துட்டு அதை சும்மா லைட்டாக வந்து தட்டி போட்டு டெய்லி 400 ml தண்ணி ஊற்றி 100 ml நல்லா காய்ச்சிட்டு அதை குடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு சரியாயிடும் சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் கலைசெல்வி மேடம். இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, அது கேட்கணும் மேடம். ஓகேம்மா, உங்க வயசு? என் வயசு வந்து 28 ஆகுது. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப பொடுகு ஜாஸ்தி இருக்கு தலையில. ஓகேம்மா. ஜாஸ்தி நமக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா உதிர்ற மாதிரி, ரொம்ப ஜாஸ்தியா உதிருது, பவுடர் மாதிரி அப்படி புட்டுது. பவுடர் ஃபார்ம்ல இருக்கா இல்ல உங்களுக்கு செதில் செதிலா இருக்குங்களா? தலையில வந்து பவுடர் மாதிரி ஜாஸ்தி புட்டுது மேடம். சரிங்கம்மா. அப்புறம் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த தலைமுடி கார்னர் அங்கெல்லாம் வந்து லைக் ரிங் ரவுண்ட் ரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆ சரிங்கம்மா, அந்த இடத்துல ரவுண்ட் ரவுண்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்க வந்து உங்களுக்கு முடி எப்படி கொட்டுது? அங்க ரவுண்ட் ரவுண்டா இருக்க இடத்துலயும் முடி கொட்டுதுங்களா இல்ல பேட்சஸ் மாதிரி ஏதோ தடிப்பு மாதிரி இருக்குங்களா? அது அந்த இடத்துல பேட்சஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்குது, அங்க அந்த இடத்துல முடி வந்து முடி பிளஸ் அதோட அந்த இதும் அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கு, தேந்து தேந்து விழுற மாதிரி அந்த மாதிரி ஆகுது. எதுவும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க இதுக்கு? இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரி, எப்பல இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? அது சாப்பிடுறேன் பட் அது எனக்கு சரியா வர மாதிரி தெரியல, இப்படியே தான் இருக்குது. எப்பல இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 இயரா எடுத்துட்டு இருக்கேன் நான் மெடிசன். சரிங்கம்மா,
என்ன பண்றீங்க, கற்றாழை ஜெல்லும் லெமன் தேங்காய் அந்த ரெண்டுமே மூணுமே சேர்த்து நல்லா காய்ச்சிக்கோங்க. இதுக்கு தலைக்கு அப்ளை பண்ணிட்டே வாங்க சரிங்களா. தலைக்கு அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு அந்த பொடுகு மாதிரி உதிரதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதே மாதிரி வெட்பாலை இலை கிடைக்கும், அதோட சார் எடுத்து டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வாங்க சரிங்களா. உங்களுக்கு கியூர் கிடைச்சிடும். நீங்க வந்து எங்க ஆரோக்கிய வைத்தியசாலையில வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு வந்து மூலிகை மருத்துவம் கொடுக்குறோமா, உங்களுக்கு சீக்கிரமா வந்து ரிலீவ் கிடைச்சிடும் சரியா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுற மாதிரி கால் பண்ணுங்கம்மா, அப்பதான் நீங்க கேட்கற கேள்வி தெளிவா இருக்கும். தொடர்ச்சியா நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம், நான் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து பூங்கொடினு பேசுறேன் மேடம். ஓகே பூங்கொடி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான் மேடம், இந்த தலையில வந்து செதில் மாதிரி பொடுகு மாதிரி இருக்குது மேடம், நிறைய இருக்குது. ஓகே, உங்க வயசு என்னமா? 33 மேடம். பேசலாம் சொல்லுங்கம்மா. மேடம் தலையில செதில் மாதிரி நிறைய வெள்ளை வெள்ளையா கொட்டுது மேடம். சரிங்கம்மா, தலையில மட்டும்தான் இருக்குங்களா இல்ல உடம்புல இருக்குங்களா? தலையில மட்டும்தான் மேடம் இருக்குது. சரிங்கம்மா, கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க சரிங்களா. கருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதோட சாறு வெட்பாலை சாறு இந்த மூணுமே வந்துட்டு கருஞ்சீரகம் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாறு எவ்வளோ இருக்கோ அதே அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ 100 ml சாறு இருந்துச்சுன்னா 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கருஞ்சீரகம் வந்து லைட்டாக அரைச்சி உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க சரிங்களா. கொதிக்க வச்சு அந்த கருஞ்சீரகம் அந்த சாறு எல்லாம் வந்து எண்ணெயில் கலந்து அந்த சாறுலாம் வத்தி நல்லா எண்ணெயாக மாறும். அந்த எண்ணெயை வந்து தலைக்கு அப்ளை பண்ணிகிட்டே வாங்கம்மா, சரியாயிடும். உள்ளுக்கு வந்துட்டு கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னாலுமே வந்து அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் சரிங்களா. நீங்கள் எங்கள் ஆரோக்கிய வைத்தியசாலை வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் மெடிசின்ஸ் ஸ்கின் டிசீஸ்க்கான ஸ்பெஷலாக வந்து மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். தொடர்ச்சியா பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். மேம் நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேம். உங்க பேர் என்னமா? சுதா தேவிங்க மேம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து. ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேம்? எனக்காக தாங்க மேம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? எனக்கு வயசு 27ங்க மேம். ஓகேமா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம்மா சொல்லுங்க. இது எனக்கு 27 வயசாகுதுங்க டாக்டர். சரிங்கம்மா. இந்த அரிப்பு ரொம்ப ஏற்படுதுங்க மேம். சரி, உடம்பு ஃபுல்லாக இருக்குங்களா? இல்லைங்க மேம், உடம்புல இல்லைங்க மேம். ஆ, இது அந்தரங்க உறுப்பில் இருக்குங்க மேம். சரிங்கம்மா. அது அதிகமாக இருக்குங்க மேம், ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்கு மேம். பீரியட்ஸ் டைம்ல அதிகமா, மென்சஸ் டைம்ல அதிகமா இருக்குங்களாமா? இல்லங்க மேம், மென்சஸ் டைம்ல சும்மா எல்லா டைத்லயும் இருக்குங்க மேம். எல்லா டைத்லயும் ஒரு மாசமா அந்த பிரச்சனையில ரொம்ப இருக்கு. சரிங்கம்மா, நீங்க மோஷன்லாம் நல்லா போடுங்களா? அதெல்லாம் நல்லா போகுதுங்க மேம். சரிம்மா, ஓகே. நான் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டேன், குழந்தை வேற இல்லங்க மேம், அதுக்காக ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு இது கொடுத்தாங்க மேம், மருந்து போட சொல்லி, அது சரியா கேட்கலங்க மேம். சரிங்கம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி நாங்க குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் வேப்பிலையும் மஞ்சளும் போட்டு குளிங்க. அதே மாதிரி வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிருக்கேன் அந்த திரிபலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வாங்கிட்டு வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து அசோகப்பட்டை இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்து கஷாயம் போட்டு எக்ஸ்டர்னலா வாஷ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு வந்து சரியாயிடும் சரிங்களாம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? அன்பரசி மேம், பாண்டிச்சேரில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் பேசணும். உங்க வயசு என்னம்மா? வயசு எனக்கு 20 ஆகுது மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், எனக்கு 4 இருந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிங்கம்மா. ரெகுலரும் டேப்லெட்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கேன். இப்ப 14 எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, சளி தொந்தரவு வந்து அதிகமா இருக்கு மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஓகே. காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம் மேம், செகண்ட் இயர் படிக்கிறேன். சரிங்க மேம். ஓமம் இருக்கு இல்லைங்களா வீட்டில்? ஓமம் ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. அது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதில் இந்த ஓமத்தை போட்டு நல்லா காய்ச்சிட்டு ஒரு 100 ml ஒரு 10 கிராம் வந்து பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீங்கானில் இந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுமே வந்து அந்த எண்ணெயில் அந்த பீங்கானில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து கற்பூரம் நல்லா கரைஞ்சிரும். அதை நீங்கள் வந்துட்டு நெஞ்சில் மூக்கு இருக்கிற இடத்துல மூக்கிலலாம் வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதே மாதிரி அந்த எண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த எண்ணெய் ஊற்றி ஆவி பிடிச்சிட்டே வாங்க. சளி உங்களுக்கு உள்ளே இருக்கிறதுலாம் வந்து இறுக்கி வெளியே வரும் சரிங்களா. அதே மாதிரி உள்ளுக்கு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முசுமுசுக்கை சாறு எடுத்துக்கல. முசுமுசுக்கை சாறு எடுத்து அது கூட வந்து கோரோசனை கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், அது வாங்கிட்டு வந்துட்டு அது பவுடர் பண்ணி முசுமுசுக்கை சாறில் ஒரு ½ டீஸ்பூன் கலந்து டெய்லி ஏர்லி மார்னிங் சாப்பிட்டே வாங்க. உங்களுக்கு சளி தொந்தரவு சரியாயிடும் சரிங்களாம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணது. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜீவிதா மேம், திருவண்ணாமலையிலிருந்து கால் பண்றேன். ஓகே ஜீவிதா, இப்போ யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் பேசுறேன். உங்க வயசு என்ன ஜீவிதா? 25 மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு கையில காலில் மட்டும் வந்துட்டு ஒயிட் பேச்சஸ் மாதிரி வருது மேம், அது இருக்கிறக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு மேம். உள்ளங்கையிலே உள்ளங்காலே இருக்குங்களாமா இல்ல முழங்கையிலேருந்தே இருக்குங்களா? முழங்கையிலே தான் மேம் இருக்கு, முழங்கையில முழங்கால இருக்கு. ஆ சரிங்கம்மா. ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்களா? ஆமா மேம், இருக்கிறக்க அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு மேம். சரிங்கம்மா. மோஷன் நல்லா போகுதுங்களா? போதும் மேம். ஓகேம்மா, என்ன பண்றீங்க? குப்பை மீன் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா. குப்பை மீன் இலை, உப்பு, மஞ்சள் மூணுமே அரைச்சிட்டு டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா அந்த முழங்கையிலையும் முழங்காலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்கம்மா. சோப் யூஸ் பண்ணாதீங்க, பச்சை பயிறு மாவு யூஸ் பண்ணி குளிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதுலேருந்து ரிலீவ் கிடைக்கும் சரிங்களாம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ மேடம், நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னை பேசுறேங்க, குமரங்க. ஓகே சார், இப்ப யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயசு என்ன சார்? வயசு 39 ஆகுதுங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? என் கேள்வி இடுப்பு வலிங்க. ஓகே, வலது பக்கம் தான் வலிக்குது, நரம்பு வந்து கண்டகால் நரம்பு இழுக்குது, கீழே உட்காந்தா கூட வலிக்குது, இடுப்பு பயங்கரமா வலி எடுக்குது, முதுகு நரம்பு அப்படி. சரிங்க சார், எப்பயில இருந்து சார் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? இது ரொம்ப நாளா இருக்குங்க, ஒரு 2-3 வருஷமா இருக்குங்க. மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? மருந்து இங்கிலீஷ் மருந்து மெடிக்கல்ல சாப்பிடுவாங்க, அது மாத்திரை சாப்பிடுற வரைக்கும் நல்லா இருக்கு, திரும்பவும் வலி வந்துருது. சரிங்க சார், என்ன பண்றீங்க? பிரம்மி இலை கிடைக்கும், பிரம்மி இலையை எடுத்துட்டு வந்துட்டு நல்லா விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி பிரம்மி இலை சார் மட்டும் எடுத்து உள்ளு குடிச்சுட்டே வாங்க சரிங்களா. இப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலி வீக்கம்லாம் சீக்கிரம் சரியாகும், அப்புறம் கெண்டைக்கால் இழுக்கிறதும் சீக்கிரம் சரியாகும் சரிங்களா. எங்க ஆரோக்கிய வைத்தியசாலையில வந்து மூட்டு வலி அப்புறம் இந்த மாதிரி வலிக்கெல்லாம் வந்து நல்ல மெடிசன்ஸ் மூலிகை மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க நேரா ஹாஸ்பிடல் வந்து பாருங்க சார் சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சரண்யாங்க, கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? 24 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு அந்த தொடையில கொழுப்பு கட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அதான் அதுக்காக தான் கேக்குறேன். அந்த அங்க மட்டும் தான் இருக்குங்களாமா இல்ல வேற எங்கயாவது இருக்குங்களா? தொடையில மட்டும் இருக்குது, இப்ப கையில வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியுது. சரிங்கம்மா, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து மிளகு, சுக்கு, ஓமம் இதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு உருண்டைக்கு மட்டும் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிங்க. இது உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணும் சரிங்களா.
அது கம்மி பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த கட்டியுமே வந்து சரியாயிடும். சரிங்களாமா? ஜென்ரலாக சுகரை பற்றி சொல்லவும் நான் தொடர்ச்சியிலே சொல்லியிருந்தேன், 30 வயசு உள்ளவங்களுக்கு கூட இப்போ சுகர் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு சுகர் இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது, வேற ஒரு சிகிச்சைக்காக நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அப்போ வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்லாம் செக்அப் பண்ணும் போது எனக்கு சுகர் இருக்குன்ற விஷயமே தெரியுதுன்னு சொல்லிட்டு பல நேயர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சுகருக்கான பேசிக் சிம்டம்ஸ் என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான், அந்த புரிதல் இல்லாததுனால தான் சுகர் இருக்குன்ற விஷயமே தெரியாமல் இருக்குது. ஸோ என்னென்னலாம் பேசிக் சிம்டம்ஸ் இருக்கும் மேம்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து நிறைய பேருக்கு வந்து சுகர்னால வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, நில் சிம்டம்ஸ் எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. அவனை ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் சொன்ன மாதிரி செக் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறது விஷயமே வந்து தெரியும். இப்போ சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஃபஸ்ட்டு டயர்ட்னஸ் வந்துருக்கும். டயர்ட்னஸ் இருக்கும்போது அவங்க சரி சும்மா ஏதோ ஹெச்பி கம்மியாக இருக்குது வேறு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் நைட் டைம் யூரினேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். யூரினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதிகமாக வந்து தாகம் இருக்கும், அதே மாதிரி அதிகமாக பசி இருக்கும், தலை சுற்றல் வந்து இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து உடனே வந்து எல்லாருக்கும் வந்து தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து இந்த சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கும், நம்ம போய் பிளட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரியும். இதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைப் 1 டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஜுவைனல் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களே வந்து அவங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷனே வந்து சுத்தமாக வந்து இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது செய்கிற இம்யூன் சிஸ்டமே நம்ம உடம்புக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணி அங்கே பேன்க்ரியாஸில் இருக்க பீட்டா செல்ஸ்னு செல்ஸ் ஒரு செல் பேன்க்ரியாஸில் இருக்கும், அந்த செல்லை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது வந்து அழிச்சிடும். இது வந்து டீக்ரேட் பண்ணுறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்லேருந்து தான் வந்து நமக்கு இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்காதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ சில்ட்ரன்ஸே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க சுகர்னால. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 30 ஏஜ் 40 ஏஜ் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் தான் டேப்லெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். டேப்லெட்ஸும் கொடுத்து அடங்கலைன்னா தான் இன்சுலின் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து இன்சுலின் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷனே இருக்கிறதுனால வந்து இன்சுலின் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸுமே வந்து தெரியாது. அடிக்கடி என்ன சொல்லுவாங்க வந்துட்டு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, டயர்ட்னஸாக இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன வேலை கொஞ்சம் தூரம் நடந்தாலுமே வந்து உடனே வந்து படுத்துப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஸ்டார்டிங்கே அதை வந்து பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க வந்து கோமா லெவலுக்கு வந்து போயிடுவாங்க. இப்போ டைப் 2 டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் வர டயபெட்டிக் பார்த்தோம். எதனால வருது அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்து அளவு கம்மியாக இருக்கும். அப்படி அளவு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து சரி அந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றுறதுக்கு வந்து தேவையான இன்சுலின் வந்து பத்தாதனால வந்து அவங்களுக்கு பிளட்ல வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து போதுமான அளவு இன்சுலின் இருந்தாலுமே வந்து அதோட யூட்டிலைசேஷன் அது யூஸ் பண்ணிக்கிறத வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் வந்து பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாகி அவங்களுக்கு வந்து சுகர் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சுகர் லெவல் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்சி டைமில் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் அது வந்து சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகிடும். ஒரு 2-3% இல்லை 5% தான் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் லெவல் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும். அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகிடும். எதனால சுகர் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நமக்கு வந்து ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஃபுட்டை கரெக்டாக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு செரிமானம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வந்து இந்த சுகர் டிசீஸ் வந்து நமக்கு வந்து வராமல் இருக்கும். இப்போ சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஃபுட் ஹேபிட்டை வந்து ரெகுலேட் பண்ணிவிட்டு ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாகும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜோதி, நான் பழனியிலிருந்து பேசுகிறேங்க. ஓகே ஜோதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் வெடிப்பு காலில் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேம்மா, உங்கள் வயசுமா? வயசு 38ங்க. ஓகே, கால் பாதமெல்லாம் சுருங்கி சுருங்கி இருக்குங்க மேடம். சரிம்மா, சொல்லுங்கம்மா. வெடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க, அது இப்போ என்ன மருந்து போட்டாலும் சரியாகவே மாட்டேங்குது. அப்படிங்களா, சரி. நீங்கள் எத்தனை நாளாக இருக்குது? ரொம்ப நாளாக இருக்குங்களா? ரொம்ப நாளாகவே இருக்குது. அது ஏதாவது மருந்து போட்டோம்னா சரியாகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுது, அது சரியே ஆக மாட்டேங்குதுக்கா. பாதமெல்லாம் ரொம்ப சுருங்கி சுருங்கி இருக்குது. தண்ணியில கால் வச்சா உங்களுக்கு அதிகமாகுதுங்களா? தண்ணி, சோப்பு தண்ணியெல்லாம் பட்டா அரிப்பு எதுவும் ஏற்படுதா? ஆமா, தண்ணியே படக்கூடாது, தண்ணி பட்டாலே அப்படி ஆயிருது. சரிம்மா,
என்ன பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா காலை வந்து சுடு தண்ணியில உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா காலை கழுவிடுங்க, நல்லா தேய்ச்சி கழுவணும் சரிங்களா. கழுவிட்டு கடையில வந்து பீத ரோகிணின்னு ஒரு மூலிகை கிடைக்குமா, அதை வாங்கிட்டு வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி பசு வெண்ணெயில கலந்து நல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்க கால் ஃபுல்லா நைட்டு தூங்கும் போது, அதுவே வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மதுரையில இருந்து சுபத்ரா பேசுறேங்க. ஓகேமா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்கம்மா. சுபத்ரா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இல்ல இல்ல பேசறேன். ஓகே, யாருக்காக சுபத்ரா நம்ம கேக்குறீங்க? ஓகே, உங்க வயசு? எனக்கு 20 வருஷமா சுகர் இருக்குங்க. சரிமா, உங்க வயசு என்னமா? ஆ, உங்க வயசு? வயசு 65 வயசு ஆகுதுங்க. சரி, ஓகேமா, டிவி பார்த்து பேசாதீங்க. வயிறு வலி, அடிக்கடி மேல் வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குதுங்க, ஏப்பமா வந்துட்டு இருக்கு. சரிங்கம்மா, செரிமான பிரச்சனை இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு இருக்கும் சரிங்களா. மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க. செரிமான தொந்தரவு இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஏப்ப வருது, மேல் வயிறு வலிக்கிறதான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா. குறிகுணங்கள், இந்த மாதிரி குறிகுணங்கள் வந்து இருக்கும், செரிமானம் வந்து சரி பண்ணணும் சரிங்களா. எப்பயில இருந்துமா நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க? 20 வருஷமாவே எடுத்துட்டு இருக்கீங்களா? 20 வருஷமா சுகர் போட்டீங்க. மாத்திரை மட்டும் சாப்பிட்டு இருக்கீங்களா இல்ல இன்சுலின் இன்ஜெக்ஷன்? இன்சுலின் போடுறீங்க, ரெண்டு நேரம் இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு போடுறீங்கம்மா இன்சுலின்? காலம்பரம் 70, ராத்திரி 60. சரிங்கம்மா, டேப்லெட்டும் எடுத்துட்டு இருக்கீங்களா? டேப்லெட் எடுக்கல, மத்தபடி இதுக்கெல்லாம் டேப்லெட் எடுக்கிறேன், வேற பிரஷர் இதுக்கெல்லாம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். பிரஷர் இருக்குங்களாம்மா? சரிம்மா. இப்ப எண்டோஸ்கோபி எடுத்தேங்க, அதுல லேசா அல்சர் இருக்கு அப்படின்னாங்க, ஆனா அந்த மருந்து சாப்பிட்டு எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க. சரிங்கம்மா, என்ன பண்ணுங்க, டெய்லி வந்துட்டு தேங்காய் பால் குடிங்க சரிங்களா. அல்சருக்கு தேங்காய் பால் குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து சுகருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, கருந்துளசி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, நாவல் கொட்டை 100 கிராம் எடுத்துக்கோங்க, சிறு குறிஞ்சான் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில வந்து சுடு தண்ணியில கலந்து குடிச்சிட்டே வாங்க, எம்டி வெறும் வயிற்றுல. அது உங்களுக்கு வந்து சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணும். நீங்க குடிக்கிற தண்ணியில வந்து சீரகம் ஊற வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உடம்பு சூடு கம்மியாகும், உடம்பு சூடு கம்மியானாலே வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகும் சரிங்களாம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், நான் கலை பேசுறேன், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேம். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகதான் மேம். உங்க வயசு என்னமா? 23 மேம். ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் கலை பேசுறேன் மேம். எனக்கு வந்து டீச் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்காக வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், 1 மந்த் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப லோவா இருக்கு, ஸோ அதனால தான் எனக்கு பிஹெச் டைம் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? இதனால எனக்கு பிசிஓடி ஏதாவது வர சான்சஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்லம்மா இல்லம்மா, உங்களுக்கு ஹெச்பி கம்மியா இருக்கறதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஹெச்பி அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, முருங்கீரை இருக்கு இல்லைங்களா, ஒரு கைப்பிடி முருங்கீரை எடுத்துக்கோங்க, 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க சரிங்களா. பூண்டு நல்லா தட்டிட்டு வெங்காயத்தை நல்லா வந்து சின்னதா வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம இந்த முருங்கீரை பூண்டு வெங்காயம் இது மூணுமே சாப்பிட்டுட்டே வாங்க. டெய்லி நீங்க இதை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு 15 டேஸ்ல ஹெச்பி இன்க்ரீஸ் ஆயிடும் சரிங்களாம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், மதுரையில இருந்து கால் பண்றேன் மேம். உங்க பேருமா? என் பேர் அருணா, நான் மதுரையில இருந்து கால் பண்றேன். ஓகே அருணா, இப்ப யாருக்காக கெடுத்துறச்சுக்க போறீங்க? என்னோட அம்மாக்காக. எங்க அம்மாக்கு கையில வந்து ரொம்பவும் ட்ரை ஸ்கின்னா இருக்கு, அது ஒரு ஃபிங்கர்ல மட்டும் பிளாக்கிஷாவே இருக்கு, ஒரு 1 or 2 months பிளாக்கிஷா இருக்கு ஸ்கின்னு. அது என்ன மருந்து போட்டாலுமே போக மாட்டேங்குது, அந்த அரிப்பு ரொம்ப இருக்கு அந்த ஃபிங்கர்ல மட்டும். ஓகேம்மா, பேசல சொல்லுங்கம்மா, எப்பயில இந்த மாதிரி இருக்கு? ஒரு 2 months இருக்கு மேம். அண்ட் சோப்பு எதுவும் யூஸ் பண்ணா ரொம்பவும் அரிப்பு வந்துருது.
ஓகேம்மா, சோப் யூஸ் பண்ணாதீங்க, பாசிப்பேருமாவை கடலமாவை போட்டு குளிக்க சொல்லுங்கள் அம்மாவை. நாட்டு மருந்து கடையில் கார்போகி அரிசி கிடைக்கும் சரிங்களா, அதை வாங்கிட்டு வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி வந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து அதை வந்து அப்ளை பண்ணிட்டே வர சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த பிளாக் ஆஃப் மாறுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுவும் வந்து சரியாயிடும் சரிங்களாம்மா. உள்ளுக்கு வந்து கருஞ்சீரகம் மட்டும் வந்து எடுத்து அரைச்சி உள்ளுக்கு கொடுத்துட்டு வாங்க தேனில் கலந்து, உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஆயில் வந்து ட்ரை ஸ்கின் ட்ரை ஆக விடாமல் அடிக்கடி வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க சரிங்களாம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. தனலட்சுமி. எங்கிருந்து கால் பண்றீங்க தனலட்சுமி? வேலூர்லேருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசுமா? 25 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கு. சரிங்கம்மா. ஒரு 5 இயர்ஸாக டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு மேம். இப்போ ஹேர் ஃபால் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. சரிங்கம்மா, இப்போதான் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹேர் ஃபால் இருக்குங்களாம்மா? இப்போ ஒரு 6 மந்த்ஸா ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு மேம். எனக்கு முடி நிறைய இருக்கும், இப்போ ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கிறதுனால கம்மியாயிட்டே வருது. ஓகேம்மா. வேற எந்த ஷாம்பு ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் மேம். டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுவீங்களா ஹேருக்கு? ஆ, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். ஓகேம்மா. உடம்பு சூடு இருக்குங்களா? டேண்ட்ரஃப் இருக்கும்போது சொரிஞ்சா ஒரு மாதிரி ஒயிட்டா வர செஞ்சு செல்லா வர மாதிரி இருக்குது மேம். சரிம்மா, உடம்புல வேற எங்கயாவது அந்த மாதிரி இருக்கா, புருவத்துல கை கால்ல அந்த மாதிரி? புருவத்துல எதுவும் இல்ல மேம், தோல் பட்டையில கொஞ்சம் ஊறல் மாதிரி இருக்கு மேம். சரிம்மா, பிளாக்கிஷா இருக்கா தோல் பட்டையில, பிளாக் கலர்ல இருக்குங்களா? அந்த மாதிரி இல்ல, டக்குன்னு டேண்ட்ரஃப் உதிரும் போது ஒரு மாதிரி இது மாதிரி ரெட்டிஷ் ஆகுது மேம். சரிங்கம்மா. மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்களா? எப்போவாது மோஷன் ப்ராப்ளம் எப்போவாது இருக்கு மேம். ஆ சரிங்கம்மா. நீங்க தலைக்கு என்ன பண்றீங்க தெரியுமா, லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து கற்றாழை ஜூஸ், வேப்பிலை ஜூஸ், இந்த மூணுமே ஜூஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து மருதாணி ஜூஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகிடக்கூடாது. கொஞ்சமாக மருதாணி ஜூஸ் எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு 400 ml எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 400 ml தேங்காய் ஊற்றி நல்லா காய்ச்சி அதை டெய்லியும் தலைக்கு அப்ளை பண்ணிகிட்டே வாங்கம்மா சரிங்களா. நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ வந்து நல்லது சரிங்களா. அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க வந்தனாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும்மா சரியா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ மேடம், என் பேர் பஞ்சவர்ணா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? பழையாறு அடுத்து பொன்னேரியில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், எனக்கு பிளைனே கிடைக்கல, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், வாழ்க வளமுடன். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் மகளுக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசுமா? அவங்க வயசு 39. ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? அவங்க வந்து அதாவது அவங்க கழுத்துல வந்து ஒரே நமிச்சலா இருந்துச்சு. சரிங்கம்மா. நமிச்சல இருந்து சொறி மாதிரி ஆயிடுச்சு, அது நமிக்க சொறிய சொறி சொறி மாதிரி ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அவங்க வந்து இது கோல்டு இதெல்லாம் கூட போட மாட்டாங்க, வெறும் வேணா கயிறு தான் போடுவாங்க. வீட்டுல வெளியே போனாக்கா கோல்டு அதே ஒரிஜினல் கோல்டு போடுவாங்க, இந்த டூப்ளிகேட் எல்லாம் போட மாட்டாங்க. திடீர்னு அவங்க இந்த வயசுல இப்பதான் திடீர்னு கழுத்துல இது போல ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அது அது நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சித்த வைத்தியத்துல போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க, கவிச்சு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. அது அது கொஞ்ச நாள் கண்ட்ரோல்ல இருந்ததுனால வேண்டி சரியா போயிடுச்சு. அது கொஞ்சம் சரியா போயிருந்து மறுபடியும் நமக்குது, மறுபடியும் நமக்கு மறுபடியும் ஆகுது. இது 4 மாசமா இதே மாதிரி பண்ணுது. அடுத்தது இப்போ பாதத்துல வந்துருக்குது மேடம். பாதம் பாதம் அதாவது வந்து இந்த முட்டிங்காலுக்கு இந்த கனிகால் இருக்குது, அந்த கனிகால் பாதத்து வரைக்கும் இந்த விரல் எல்லாம் ஒரே நமிச்சுது. அது சொரிஞ்சா அப்படியே தட்டு 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 தட்டி ஆயிடுது, குறு 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 ஆகி போகுது, வீங்கி போகுது பாதத்துல. அதுக்கும் அதுக்கும் பிரைவேட்ல போட்டு ஊசி போட்டாங்க. சரிங்கம்மா. ஊசி போடுற நேரத்துக்கு தான் அது சுமாரா இருக்குது, அது கொஞ்ச நாள் கவிச்சு சாப்பிடலன்னா சுமாரா இருக்குது. அவங்க கவிச்சு நிறைய எடுத்துக்க மாட்டாங்க, விரதமா இருக்குவாங்க. பசி கொஞ்சம் சாப்பிட்டாக்க அது உடனே காட்டுது. அது அறவே தீர்க்கறதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்றது உங்களாண்ட நாங்க போன் எடுத்து போன் பண்ணிருக்கிறோம். அவங்க வந்து எல்லாம் பச்சளை மூலிகை தான் சாப்பிடுவாங்க, வேலை முடக்கத்தான் அதையும் தான் சாப்பிடுவாங்க. நிறைய வந்து வெளியில சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க.
ஆனாலும் வந்து அவங்களுக்கு இப்ப இது போல இருக்குது. அது என்ன காரணம் தெரியல மேடம். சரிம்மா, உங்களுக்கு உடம்புல வந்து கழிவுகள் இருக்கும், அந்த கழிவு அவங்களுக்கு வந்து ஸ்கின் மூலமா வந்து வெளியேறுது. சரிங்களா, என்ன பண்ணுங்க அப்படின்னா, வில்வ இலை இருக்கு இல்லைங்களா, வில்வ இலை, பீதரோகிணி, அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வேப்பிலை, இது மூணுமே அரைச்சு மேலுக்கு வந்து வெளியில வந்து கழுத்துலையும் காலிலையும் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. உள்ளுக்கு வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, வந்து கடுக்காய் இருக்கு இல்லைங்களா, கடுக்காய் பொடியும் கருஞ்சீரகத்தையும் வந்து எடுத்துட்டு கலந்து வச்சுட்டு இது ரெண்டுமே வந்து சுடுதண்ணில கலந்து உள்ளுக்கு கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து சரியாயிடும். நீங்கள் வந்து நேராக வந்து ஆரோக்கிய வைத்தியசாலை வந்து பாருங்கம்மா. உங்களுக்கு வந்து தோல் நோய்க்கு வந்து சிறப்பு மருத்துவம் வந்து கொடுக்குறோம், மூலிகை மருத்துவம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம், வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சரியாயிடும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜலட்சுமி, நான் வெள்ளூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக கேட்க போகிறேன் மேம். உங்கள் வயசு? எனக்கு 21 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேம் குட் மார்னிங். மேம் குட் மார்னிங்ம்மா, சொல்லுங்கள். மேம் எனக்கு ரொம்ப நாளாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. எனக்கு நான் இப்போ எனக்கு 12 ஏஜ்லேருந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, டெய்லி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. ஆனால் முடி ரொம்ப பயங்கரமாக கொட்டுது மேம், நிறைய ஆயில்ஸ் மாற்றி பார்த்தாச்சு, என்னென்னோ பண்ணி பார்த்தோம், முடி கொட்டுறது நிற்கவே இல்லை. சரிங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, கீழாநெல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து அரைச்சி ஒரு நெல்லிக்காலோ டெய்லி மார்னிங் சாப்பிட்டே வாங்க. சரிங்களா, இது பண்ணிகிட்டே வந்தீங்களாலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தைராய்டு வந்து கண்ட்ரோல் ஆகிடும், அதே மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் வந்து சரியாயிடும். உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆனாலே வந்து ஹேர் ஃபால் வந்து சரியாயிடும். சரிங்களாம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் மேலே டாக்டரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் கிருதிகா டெலிங், பேக் இன் யூ.